அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு கலாம் அகாடமி. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, முதல்ல நம்ம எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்து படிக்க வேண்டியது இருக்கும், ஸோ அதை பற்றின ஒரு எல்லா தகவலுமே இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த பதிவில் கொடுக்குற தகவலை வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக அதிகமான குவஷன்ஸ் கேட்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அதிகமான ஸ்கோர் வந்து உங்களால் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் பேசுகிறத வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக கேட்காம இருக்கலாம், கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி வந்து சொல்லக்கூடிய தகவலை தெளிவாக கேட்டுக்கோங்க. ஸோ ஃபாரஸ்ட் எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா அறிவியல், சமூக அறிவியல், நடப்பு நிகழ்வு, கணிதம் மற்றும் உளவியல் அப்படின்னு சொல்லிட்டு நாலு டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ டோட்டலாக 150 கொஷின், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயற்பியலிருந்து 15 கொஷின் கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த சப்ஜெக்ட்லேருந்து இவ்வளோ கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் வந்து ஃபாரஸ்ட் TNFUSRC ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து ஃபாலோ பண்ணதை தான் நான் இந்த வீடியோ பதிவில் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? அடுத்து வேதியியலில் வந்து பார்த்தீங்கன்னா 15 மதிப்பெண், தாவரவியலில் பார்த்தீங்கன்னா 15 மதிப்பெண், விலங்கியலில் பார்த்தீங்கன்னா 15, டோட்டலாக 60 மதிப்பெண் பார்த்தீங்கன்னா. ஸோ 150 60 கொஷின் பார்த்தீங்கன்னா ஸோ சயின்ஸ்லேருந்தே வருது, ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சயின்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஃபாரஸ்டர், ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் கார்டு வித் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்னா ஒரு பிரிவாகவே உங்களுக்கு வரும். ஸோ டோட்டலாக ஃபாரஸ்டர் அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேப்பர் நடக்கும். ஃபஸ்ட் பேப்பர் வந்து GKவும், செகண்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ்லேருந்து மட்டுமே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சயின்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னா எல்லா அந்த மூன்று பிரிவுக்குமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள், நடப்பு நிகழ்வுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஷின் கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 இயருக்கான நடப்பு நிகழ்வை நீங்கள் படித்தாலே போதும், ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம எதுவும் படிக்க தேவையில்லை. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடப்பு நிகழ்வுகளிலிருந்து எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க, எந்தெந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, எந்த மாதிரியான டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்பாங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே சிலபஸ் வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் TNFUSRC ஃபாரஸ்ட் எக்ஸாம் 2023 சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், கம்பல்சரி அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபிலேருந்து 10 கொஷின், இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடுலேருந்து 15 கொஷின், இந்திய அரசியலில் 10 கொஷின், இந்திய பொருளாதாரத்தில் 10 கொஷின், இந்திய தேசிய இயக்கத்தில் 10 கொஷின், திறனறிவு மற்றும் புத்தி கூர்மையில் பார்த்தீங்கன்னா அதாவது மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா 15 கொஷின், டோட்டலாக 150 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. சயின்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 கொஷின் வருது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி, சாரி ஹிஸ்ட்ரிக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஹிஸ்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைவான டாபிக் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுங்க, அதில் வந்து ஒரு 15 கொஷின். அடுத்து இந்திய தேசிய இயக்கத்துலேருந்து இது ரொம்பவே குறைவான டாபிக் தான் இருக்கும். ஸோ இதிலேருந்து 10 கொஷின், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரித்து பிரித்து படித்தீங்கனாலே உங்களுக்கு எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து பிரித்து படித்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? எந்த கொஷின் எந்த டாப்பிக்லேருந்து அதிகமாக கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த டாப்பிக்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதன் பிறகு இருக்கக்கூடிய சின்ன சின்ன டாபிக்ஸ், அதன் பிறகு இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து நீங்கள் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் படித்ததும் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து நம்மக்கிட்ட புக்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபாரஸ்ட் எக்ஸாம் PCSI உண்டான ஸ்டடி மெட்டீரியலோட புக்ஸோட ரிவ்யூ வீடியோ வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் கொடுப்போம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் வந்து 6th to 10th ஸ்கூல் புக்கை பேஸாக வச்சு தான் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். அதை பற்றின அப்டேட் எல்லாமே நான் அடுத்தடுத்த பதிவில் கொடுக்குறேன், ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாரஸ்ட் எக்ஸாம் எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு TNFUSRCன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட், 2023 சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், ஓகேங்களா? அந்த பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாம் சம்மந்தப்பட்டது எதுவுமே உங்களுக்கு டவுட்ஸ் வராது. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.